குட் ஈவினிங். நம்ம வெயிட்டிங் பீரியடை பார்த்துட்டுருக்கோம். அதில் எந்த விதமான வியாதிகளுக்கு இல்லை இல்னஸ்க்கு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும் பாலிசி எடுத்துட்டதுக்கு அப்புறமா அப்படின்றத பார்த்துட்டே வரோம். இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். எதுக்கு இது டீட்டெயிலில் சொல்லிகிட்டே போகிறோம்னா, காமனாக எதெல்லாம் வருதோ அது எல்லாத்தையும் பட்டியல் போட்டு சொல்ல முடியும். எனக்கு வியாதின்றது லட்சக்கணக்கான கவுண்ட் இருக்குது, எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. ஆனால் சாதாரணமாக எல்லாருக்கும் வரக்கூடியதை ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியில் கொடுக்குறோம். அதை வந்து எந்த மாதிரிலாம் நம்ம ட்ரீட் பண்ணுறாங்க இன்சூரன்ஸ் கம்பெனியில், அதுக்கு வெயிட்டிங் பீரியட் உண்டா இல்லை எக்ஸ்க்ளூஷனாக டோட்டலாக கிடையவே கிடையாதா அப்படின்றதுல தான் இந்த பாலிசியில் எக்ஸ்க்ளூஷன்ஸில் ஹெட்டில் எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ வெயிட்டிங் பீரியட் பார்த்துட்டு இருக்கும்போது பாக்கியெல்லாம் என்னென்னலாம் அமர்ந்தால் கிடைக்காது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போது வெயிட் லாஸ் அதாவது ரொம்ப வந்து ரொம்ப குண்டாக இருக்காங்க, அவருக்கு வந்து என்ன பண்ணுறார், உடம்போட பருமனை குறைக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறார். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாக்க அதுக்கு ஒரு 100,000 ரூபாய் செலவாகுது வச்சுக்கோங்களேன், அது இன்சூரன்ஸ் பாலிசியில் கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து வியாதி கிடையாது, இதெல்லாம் நம்மளோட ஃபிசிக்கல் கண்டிஷன் ஆஃப் யுவர் ஃபிசிக்குன்னு சொல்கிற மாதிரி அதுதான். நம்ம பாடி வந்து நம்ம உணவு கட்டுப்பாட்டில் கூட அதை கொண்டு வர முடியும், இல்லை எக்ஸசைஸ் பண்ணுன்னு டாக்டர் சொல்லுவான், மெடிசனை வந்து ஆர்டினரி மெடிசன் சாப்பிட்டாலும் குறையலாம். இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு வியாதியாக இல்லாததுனால இது ட்ரீட்மெண்ட்டுன்னு எடுத்துகிட்டு போய் இதுக்காக நம்ம கொடுக்க முடியாது. அதனால் இந்த வெயிட் லாஸ் அப்படின்றது எடுக்கும்போது இல்லை வெயிட் கண்ட்ரோல் இதெல்லாம் வந்து நார்மலாக கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி எடுத்துட்டீங்கன்னாக்க காஸ்மெட்டிக்ஸ் சர்ஜரின்னு சொல்கிறோம், அதாவது பியூட்டிஃபிகேஷன் அந்த மாதிரிலாம் ஒருத்தர் தனித்தனியாக உங்களை பியூட்டிஃபிகேஷன்ஸ்க்காக நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ட்ரீட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இன்சூரன்ஸ்க்கு பாலிசியில் அடங்காது, ஆனால் அதுக்கு கிடைக்காது. அப்புறமா இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் கலந்துக்கிறாங்க, அதாவது மோட்டார் ரேசிங் மோட்டார் பைக் ரேசிங் இதெல்லாம் போகிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சரி இந்த நான் இந்த ஸ்போர்ட்ஸ் இன்றைக்கி இருக்குது சார், பெரிய ரேஸ் இருக்குது, நான் போய் கலந்துக்கிறேன், நான் தான் மிஸ்டர் மெட்ராஸாக வர போகிறேன், நம்பர் ஒன்னாக வரப்போகிறேன் அப்படின்றதுக்கு போவாங்க இல்லையா. அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னு சொன்னாக்க அதுக்கு அதில் ஓட்டும்போது எங்கேயும் அடிபட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதை போய் இந்த பாலிசி இருந்து பாலிசி போட்டிருந்தா கூட அந்த பாலிசியில் கிடைக்காது. இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டே இருக்குது உங்களுக்கு. அதே ஜியாகிரபிக்கல் ஏரியா ரொம்ப முக்கியமானது. அதாவது என்ன அப்படின்னா, முன்னாடியே சொல்லியிருக்கேன், மெடிக்ளைம் பாலிசின்றது இந்த மெடிக்கல் பாலிசி இந்தியாவுக்கு உள்ளுக்குள்ளே தான் அடங்கும், இந்த மாதிரி வெளியூருக்கு போனால் இந்த பாலிசி ஆப்ரேட் ஆகாது. அதனால் ஜியாகிரபிக்கல் ஏரியா அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு எக்ஸப்ஷன் இதில் வரக்கூடியது. அப்புறமா ஒரு சில இதில் என்ன பண்ணுவோம், வியாதி குழந்தைகள் பிறக்கிறது, குழந்தை பிறக்கும்போது சில இது ஹார்ட்டில் ஹோல் இருக்குன்னு சொல்லி சொல்கிறான், எந்த பையனுக்கு ஹார்ட்டில் தோலா, நம்ம சினிமாலெல்லாம் கூட சொல்கிறோம் இல்லையா, பார்த்துருக்கோம் நம்ம. அதிலலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, பிறந்ததுலேருந்தே இருக்குன்னு சொல்கிறான். அது உள்ளுக்குள்ளே இருக்குது, ஹார்ட்டில் வெளியிலே தெரிய போகிறதில்லை, உள்ளேயே இருக்குது. அது இன்டர்னல் கான்ஜெனிட்டல் இன்டர்னல்னு பேர், பிறக்கும்போதே உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது. அந்த மாதிரி இருந்ததுனாக்க அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க, 1 வருஷம் 2 வருஷம் கழித்து அந்த பாலிசியில் கொடுப்பாங்க. ஆனால் இதே எக்ஸ்டர்னலாக இருந்ததுனால் ஒரு சில பேருக்கு நம்ம யூரின் போகும்போது என்ன ஆகும்னாக்க அந்த ட்ராக் வந்து சரியாக இருக்காது, அந்த ட்ராக்கை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதை ஆப்ரேட் பண்ணி தான் லைனை சரி பண்ணுவாங்க. அந்த பாலிசி வந்து இன்சூரன்ஸ் பாலிசி வந்து இந்த கண்டிஷனுக்காக செலவழிக்கிறது கிடைக்காது. ஜெனட்ரல் இதுன்னு சொன்னதுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணோன்னா அதுக்கும் இன்சூரன்ஸ் கிடையாது. அப்புறமா நீங்கள் வந்து நம்ம ஊரில் இப்போல்லாம் வந்து மாடர்ன் இது வந்துருத்தோம் இல்லையா, நம்ம வந்து உடம்பு நம்மளோட இதை இனத்தை மாற்றிக்கிறோம், அதை என்ன ஆண் வந்து பெண்ணாக மாறுறதும் பெண் ஆணாக மாற்றிக்கிறதும் அவங்களோட ஜீனில் கொண்டு பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடியது கூட இதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோலாம் நமக்கு வந்து எல்லை இல்லை இல்லைன்னு சொல்கிறது வந்து கொடுக்கறது எவ்வளோ இருக்குன்னு நம்ம சொல்லலை, ஏன் இல்லைன்றது சொல்லின்னு வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது வந்து நிறைய எதெல்லாம் இல்லை இல்லைன்னு பாலிசியை சொல்கிறாங்களோ இதை தவிர பாக்கி இருக்கிறதுக்கெல்லாம் உண்டுன்றது. ஏன்னா எவ்வளோ கேட்கலாம் நீங்கள், எனக்கு காது வலிக்கு உண்டா கண்ணு வலிக்கு உண்டான்னு கேட்டால் எல்லாத்துக்கும் நான் எஸ் எஸ்ன்னு சொல்லிகிட்டே இருக்க முடியாது. அதனால் எதுக்கு உங்களுக்கு கிடையாது இதுக்கு வராது அப்படி சொல்லிட்டேன்னா, இதை தவிர உங்கள் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆஸ்பத்திரியில் நீங்கள் எடுத்துக்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் பாலிசியோட கண்டிஷன்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதற்குரிய கவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, மேலும் ஒரு சில எக்ஸ்க்ளூஷன்ஸையும் நம்ம திருப்பியும் பார்ப்போம்.
அதோட ஓரளவு நீங்கள் இது எக்ஸ்க்ளூஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் நாலு பேருக்கு சொல்லி ஏதாவது காரணத்தை இதுக்காக இது மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை நான் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டுக்கலாமா அப்படின்னு உங்களை கேட்டால் கூட நீங்கள் அவங்களுக்கு சரியான விதத்தில் அட்வைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி போட்டேன்னா இந்த வியாதி இப்படி இருக்கா, இது உனக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்னு நீங்களே கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு நான் எஜுகேட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த இன்சூரன்ஸ் அலைன்ற சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த சேனலில் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, நீங்கள் இதில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கோ, எல்லாருக்கும் சொல்லுங்கோ. நீங்கள் திருப்பி திருப்பி ஒரு ஒரு வீடியோலையும் சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்லி இந்த இன்ஃபர்மேஷனை நல்லா பரப்புங்க. ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிய வேண்டியது, அதனால் அத்தனை பேருக்கும் உபயோகமாக இருக்கணுன்றத சொல்கிறேன். நீங்கள் இந்த சேனல் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த டிஸ்ட்ரிபியூஷனையும் பார்த்து இந்த தியேட்ரிக்கல் வெர்ஷனை அனுபவிங்கிறோம் அப்படின்றத கேட்டுண்டு மீண்டும் சந்திப்போம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன்.